The village name is Hundardog. Okay. Hundardog, really rare people. என்னோட லடாக் ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு 15 days. ஸோ அதில் ஐட்னரிலாம் பிளான் பண்ணி பக்காவாக வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த டேக்கு அப்புறம் அந்த ஐட்னரி படி எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஏன்றது நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, ஐயோ, வண்டி திருப்பறது அவங்க பிரச்சனையே. ஆ, ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா உண்டர் டேங்க்ல உண்டர் டேங்க்ளாக்குள்ளே வந்து ட்ரோன் இருக்குது, அதான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுது. ஸோ டைம் வந்து 4:00 அண்ட் 2:00 ரீச் போகலான்ட்டு இருந்தோம், பட் வி ஸ்கிப் இட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஏன் வண்டி ஹைட்டான மாதிரி தெரியுது, இல்லை இல்லை. ஸோ 4:00 நான் 2:00 இங்கேருந்து வந்து க்ளோஸ் டு 2 hours ரைட். இது த லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1971 வரைக்கும் பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருந்தது, அது வந்து ஒரு பாகிஸ்தான். அதுக்கப்புறமா வாரில் வந்து சியாச்சின் வாரில் நம்ம அதை கைப்பற்றியாச்சு. ஸோ அதான் ஃபேமஸ் அந்த வில்லேஜில். நாங்கள் ஒரு கோல்டு ஸ்டோன் ஏதோ ஒன்று இருக்கான், ஓ அது ஃப்ரீசர் மாதிரி ஏதோ பிஹேவ் ஆகும் போல். ஸோ அங்கே ஏதோ மியூசியம் வச்சுருக்காங்க, நான் செக் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் அதை செக் பண்ணுறதுக்காக 4 hours நம்ம ட்ராவல் பண்ணணுமான்ட்டு பார்த்தேன். இங்கேயே பியூட்டிஃபுல்லாக இருக்கே, வை நாட் ஸ்பெண்ட் த ஈவினிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இங்கே ஒரு மார்க்கெட்டில் போய் நாங்களே சமைச்சு சாப்பிட்டோம். லஞ்சு வீட்டில் ரூம்லேயே போனோம், டின்னர் லஞ்ச் பண்ணோம். அங்கே இருக்க லோக்கல்ஸ் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ ஒரு நாள் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிங்கனாலே இந்த மார்க்கெட் கிட்ட போனீங்கன்னா எல்லோரும் வண்டியை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அப்படியே அவர்கிட்ட பேசி கொடுத்துருந்தேன். இங்கே என்ன தான் இருக்குது, டெல் மீ சம் அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் ப்ளோ வேர் நோ ஒன் டூரிஸ்ட் வோன்ட் பி தேர் மச், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கண்ணே. அப்புறமா அவர் ஒன்று சொன்னார், வாட்ஸ் தர் வில்லேஜ் நேம், த வில்லேஜ் நேம் இஸ் ஹுந்தர்டாக். ஓகே, ஹுந்தர்டாக வெரி ரேர் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் இட் ரைட், பிகாஸ் நோபடி நோஸ் இட், ஆர் மேபி சம் பீப்புள் நோஸ் இட், தே ஜஸ்ட் ஃபாலோ வேர் இஸ் த மெயின் அட்ராக்ஷன், பீப்புள் யூஸ் டு கோ தேர். ஓகே, so you're going to explore your own self, if you want to see, you can check it out. This place is really nice. Okay, this route is to connect, there's off road, it's almost like 13 kilometer to that village, to reach the village. Okay, and it's called, there's one more place after 13 kilometer, it's quite far. It reach also Leh. After this village, it goes to another 30 kilometers. Yes. Okay, the many foreigners, they take this route, okay, from Leh to reach in Nubra Valley. Nubra Valley. Okay, got it. Yeah, it's reached to Pyeong. It's Army Institute, Ladakh Sport Institute. It's almost right there. You will reach in Leh. And it's really beautiful. It's only 15 or 18... Families? Families, right. Okay. Right. And nothing... What's their living? Cattle? Oh, yeah, cattle. Okay. They have. Uh-huh. Yeah. And so... yeah, the local cows also. Okay. Small breed one. That's a beautiful place. Nothing to see but nature. If you're a natural lover, this place will fall for the person. I should definitely go now. Yeah, of course. We skipped Turtuk because it's more like it became a tourist place. Yeah, of course. We need to travel like almost 80 kilometers from here, right? Yeah, to go exactly. To the place. From here to Diskit to Turtuk is almost like 88 kilometers, right? Exactly. Yeah. 88 kilometers, exactly. There are so many villages near the border. Why are people going? Thang. The last one is Thang, right? Thang. That we go by trekking, right? No, not. Yeah. Okay. Yes. There's one more place. The army also stopped it. Okay. Why here in this village after 11 p.m. the electricity goes off in Diskit? Because still trying to develop the government, because they make a policy, it's starting from the light. Okay. 5 p.m. to 11 p.m. After there's no more electricity.
அப்போ ஈவன் நவ் தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி ஸ்டில் ஸ்டில் நவ் 5 pm டு 11 pm ஒன்லி வி ஹேவ் எலக்ட்ரிசிட்டி எஸ் ஆஃப்டர் தட் தேர் இஸ் நோ மோர் ப்ரொவைடிங் ஃப்ரம் தி கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓகே ஹியர் வி தே கெட் இட் ஃப்ரம் சோலார் ஆல் தி எலக்ட்ரிசிட்டி சம் ஹேவ் அ ஜெனரேட்டர் ஓகே இஃப் யூ ஹேவ் அ குட் மணி they will spend on generator and solar system if you can afford it so people depend on only the government electricity okay yes so I heard that army people are doing something after 11 pm they're doing a drill nothing like that no, nothing this is just controversy okay. it's not it's just government providing only from 5 to 11 pm that's okay, after that's there's it no only. electricity plantation mm-hmm. and after to the, when you cross before to Tuktuk, there's one bogdan right after bogdan there's no more plantation that's only they have one time season okay plantation anything whatever you do in the plantation within a 1 year only one time which month is that it's starting from april or may in starting okay till october after that no there's no more plantation possible full winter all winter winter what do you do tourists also won't come no we stay with the nature yes of course yeah you have to understand the nature it's really important sometime So right this now. is which Buddha? He's Gautam Buddha, Matre. Right there? It's yeah. a future Buddha. Future. இவ்வளோ 7 நாள் ஃபுல்லாக ரைடு போயிட்டே இருந்தேங்க எங்கேயுமே நின்று இந்த மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை பட் இங்கே எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஸோ அங்கே போய் லோக்கலில் சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறிலாம் வாங்கும்போது அப்போ இங்கே ஒருத்தரை பார்த்தேன் நிறையா பேசினாருங்க அதனால் அதை நான் வீடியோவாக போட்டேன்னா எனக்கு ஒரு 1/2 hour 1 hour கிட்ட ஆகிடும் ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன கட்ஸ் ஒன்றி நான் எடுத்து போட்டிருக்கேன் அதில் அண்ட் இந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிது என்ன மக்கள் சொல்கிறாங்க எது தப்பு இது கரெக்டு எல்லாமே தெரிஞ்சுதுங்க ஸோ அவர் ஒரு ஊர் சொன்னார் குண்டர் டாக் அங்கே போய் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னாங்க அவரோட ஆக்சென்ட் அண்ட் மேனரிசம்லாம் பாருங்களேன் எங்கேருந்து அது வந்ததுன்னே தெரிலங்க நீங்கள் நம்பவா போகிறீங்க அவர் அங்கே சைடில் ஒரு துணி கடை வச்சுருந்தாருங்க ஒரு சின்ன ஒரு துணி கடை வச்சுருந்தாருங்க ரோட் சைடில் அவ்வளோதான் அவர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா செம்ம ட்ரெண்டியாக தானுங்க அனகொண்டா படத்தில் வில்லன் அப்புறம் அந்த அனகொண்டா வாயில் முழுங்கிட்டு திரும்பி துப்புமே அதே மாதிரி இந்த ராசியல் குடிமெலாம் வச்சுட்டு பட் செம்ம ட்ரெண்டியாக இருந்தாங்கப்பா இந்த ஊர் ஆளுங்களா நம்மளுக்கே தெரியும் நம்ம ஊர்லேயே இந்த ஊர் பீப்புள் யாராக இருந்தாங்கன்னா செம்ம ட்ரெண்டியாக இருப்பாங்க இந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் ஓ டிபெட்டியன் யூஸ் டிபெட்டியன் பேஸ்ட் ஒன்லி அண்ட் ஆசை என்ன சொன்னார்னா இந்த மலைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி க்ளவுட் பர்ஸ்ட் ஆச்சான் ஸோ நல்லா இப்படி ஃபுல்லாக தண்ணி வந்து அந்த மலையே லைட்டாக அப்படி ஆயிருக்கு நான் கேட்டேன் இது வேலின்றீங்க கீழே தான் தண்ணி போவோம் ஆனால் கீழே எல்லோரும் வீடு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃப்ளட்டெல்லாம் வராதான்னு கேட்டப்போ தான் சொன்னார் ஸோ இந்த கேப்பில் வந்து க்ளவுட் பஸ்ட் ஆச்சு ஒரு தடவை ஸோ அப்போ வந்து பயங்கரமாக தண்ணிஞ்சு நிறைய ஹவுஸ் போயிடுச்சு அப்படின்னாரு ஸோ அந்த வில்லேஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே கீழே இருக்கிற கேமல் டபுள் ஹம்ப் கேமல் பார்க்க போகிறோம் இந்த வில்லேஜில் ஒன்றி தான் இருக்குது அந்த டபுள் ஹம்ப் நம்ம எல்லோரும் ஒரு ஹம்ப் வச்ச கேமல் தான் பார்ப்போம் பட் இங்கே வந்து ரெண்டு ஹம்ப் வச்ச கேமல் இருக்கும் அது சாண்ட் டியூன்ஸ் அது சன்செட் அப்போ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இல்லாச்சு ஆனால் வெளில குளிருது பட் ஸ்டில் வெயில் அடிச்சிட்ருக்கு அந்த மாதிரி இருக்கீங்க நைட்டெல்லாம் வெளில கூட போகவே முடியல அந்த மாதிரி குளிர் நைட் எப்போவுமே நார்மல் 5 degrees 4 degrees அந்த மாதிரி வருது இதுதான் அந்த சாண்டியூன்ஸ் ஸோ ஜென்ரலாகவே எனக்கு மவுண்டன்ஸ் விட இந்த மாதிரி வேலீஸ் பிடிக்குங்க அதை நடுவில் வேலினாலே கொஞ்சம் க்ரீன் இருக்கும் சுற்றி மவுண்டன்ஸ் இருக்கும் அண்ட் வியூவும் அந்த சைடில் நம்ம ஊர் நம்ம ஆளுங்க எப்போவுமே சைடில் தான் ரோட போட்டிருப்பாங்க வேலைக்கு வச்சுருக்க அப்படியே சைடில் ட்ரைவ் பண்ணுறது வந்து சில்லிங்காக இருக்கும் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும் இதான் வந்துரு நம்ம இது மேலே ஏறணும் அந்த வில்லேஜ் பார்த்துட்டு கீழே இங்கே வரலாம் ஆமாம் அதான் அது எங்கேன்னு பார்க்குறேன் வரேன் 100 பிரிட்ஜ் வந்துருச்சு இங்கே ஒரு லெஃப்ட் இப்போ கீழே ரோடு பார்த்து பார்த்தீங்களா அதான் வந்து நம்ம ஊர் மணி மாதிரி
100 டாக் 15 கிலோமீட்டர்ஸ். மேப்பில் இந்த ஊர் இருந்தது, பட் ஆனால் அங்கே ரோடு போகிறதுக்கான எந்த வழியுமே இல்லைங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே இங்கே மேப் போர்டெலாம் போட்டிருந்தது, சுண்டர் டாக் இந்த சைடு அண்ட் ஒரே ரூட்டு தான். நாங்கள் அதுக்கப்புறம் கான்ஃபிடண்ட்டாக இந்த சைடில் போக ஆரம்பிச்சிட்டோம். எலக்ட்ரிசிட்டி லைன்லாம் போகுது, வா சூப்பரா. இப்போ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, நேராக அந்த டாக்குன்ற ஒரு வில்லேஜுக்கு போவோம். இப்போ நல்ல பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் அப்படின்னு சொன்னார். டென்சிங் கூட பேசியிருந்தேன் கீழே, இந்த ஊரை பற்றி கேட்டுட்ருக்கும்போது அவர்கிட்ட இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது இந்த இடம். பா, அதான் நிறையா வில்லேஜஸ் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நூபுரா தான் மெயின் சிட்டி, இங்கே இருக்கவங்க டிஸ்கிட்டு எல்லாத்துக்கும் அதான் ஹப்பு. நம்ம அதே வந்து மெயின் வில்லேஜ் நினச்சிட்ருக்கோம், அதில் கிடையாது. இப்போ நம்ம போகிறோம் இதுதான் மெயின் வில்லேஜ். ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். பா, சுற்றி முள்ளுச்செடியெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அது போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. ஓ, கீழே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களோ, இருக்கலாம். நான் ரசல் வைப்பர்ஸ் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பூட்ஸ் போட்டிருக்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. கேமல் பேர்ரா. காய்ஸ், இதுதாங்க டபுள் ஹம்ப் கேமல். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹம்பில் தான் இருக்கும் கீழே, குஜராத் இந்த சைடில் டெசர்ட்டில். பட் இந்த கோல்ட் டெசர்ட்டில் டபுள் ஹம்ப் கேமல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், இதை நம்ம பெட்டாக கூட வளர்க்கலாம்னு நினைக்கிறேங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டபுள் ஹம் கேமலை நான் நேரில் பார்க்குறேன். நானும் நிறையா படித்தேன், ஹண்டரில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாக்டீரியன் கேமல்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே இங்கே உண்டி தான் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற மக்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்திங்கன்னா இந்த கேமல் தான். ஸோ ஏன்னா டூரிசம் வந்து இதை நோக்கி தாங்க வராங்க எல்லோரும். இதில் ஒரு சின்ன ஒரு சஃபாரி மாதிரி போவாங்க. ஸோ நாங்கள் இந்த 100 டாக் வில்லேஜை பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இங்கே சஃபாரி போகலான்ட்டு பிளான் பண்ணோம். எங்கே போகிறாங்க? லெஃப்ட்டு டாக், உண்டர் டாக் பைட்டோ. இந்த டைமில் இவர் ஏற்றுறது வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் மூஞ்சை பார்த்தாலே தெரியுதுங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார். அண்ட் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அவரை ஏற்றிட்டு போகிறதுனா, ஏன்னா தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், ஸோ இந்த ஊர் லோக்கலை கூட வச்சுக்கிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படியே ஏற்றிக்கிட்டோம் வண்டியில். ஸோ இங்கே இன்னொருத்தரை பார்த்தோம். ஸோ இவரை வந்து ஆனந்த் ஏற்றிக்கிட்டாரு. சரி வாங்க, உங்கள் ஊருக்கே நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு. அப்படியே போகிறையில் அவர்கிட்ட நிறையவே இதெல்லாம் என்ன என்னன்னு பேசிக்கிட்டே போனோம். நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியல, இருந்தாலும் நம்ம ஏதோ பேசிட்டு போனோங்க அவர் கூட. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நல்லா பேசலாங்க, நம்மளுக்கு அதுதான் பிரச்சனையே. ஆனந்த் ப்ரோ இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த வேலையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பைக்கில் அவர் ஏறிட்டு உட்காந்துட்டு வர்றது, தன் ஊரில் இருக்கிற மக்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோல்டு பிளேசஸ்லாம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு பீடி கொடுத்து பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ணி தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நைஸ், கரெக்டாக அந்த ரெண்டு வேலிக்கு நடுவில் போகுதுங்க ரோடு. ரெண்டு மவுண்டன் இருக்குல்ல, இந்த மவுண்டனுக்கும் நடுவில். ஓகே, நான் பிளாக் பண்ணுறது அவர்கிட்ட பேச நினச்சிட்டு இருக்காரோ, ஹை சான்சஸ். கேவா திஸ்வன் உஸ்மே லாமா பஸ்னி லேமி லாமாஜி லாமாஜி கேவ் குஹா பேஸ்தானா. ஆ, மந்திர. ஆ, மந்திர் ஹோகா. ஓ, ஸோ இது வரைக்கும் வந்து 15 மினிட்ஸ் ஆகுது. ஜம்முன்னு போயிட்டுருக்குங்க வண்டி.
வில்லேஜ் வந்துட்டோம் நினைக்கிறேன். மேப்பில் பார்த்தப்ப இந்த வில்லேஜ் மேப்பில் இருக்கு, சுற்றி க்ரீனாக இருக்கும் இந்த இடத்த சுற்றி. வில்லேஜ் காயே, வில்லேஜ் காயே, 100 டாக் இதே வில்லேஜ். ஓ ஓ, கர் கா ஹே மீரே நேபால், நேபால் ஹா நேபால் லெனு ஹா காட்மண்டு கர் திஸ் ஒன் இல்லே பட் லுக் ரோட் பண்ணா தான ना उधर ரோட் இதா நீ ஏ அபி தப ஆ வே கோயிங் தேர் ஒன்லி. ஆக்சுவலாக அங்கே கீழே டென்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அவர் தங்கிட்டு இருக்காருங்க. ஆ ஃபேமிலியோட இருக்காரு. கேமல் கேமல் ஃபேமில் உதர் செல்ல இதர் நீ ஆ டிஸ்ட்ரிக்ட் மேலே இவர் எங்கே போகிறாருன்னு கேளுங்க. சரி, நம்ம இதான் ஆனந்த் இருக்காரு, அவர்கிட்ட ஹிந்தியில் விட்டு கேட்க சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கான், ஸோ அதுக்காக இவர் வந்து வேலை செய்கிறதுக்காக நேபாளிலேருந்து இங்கே வந்திருக்காங்க போல். சும்மா இங்கே தான் டென்ட் அடிச்சு தங்கிட்டுருக்காரான். இன்னும் நீங்கள் உள்ளே போங்க, அங்கே ஊர் இருக்குன்னாரு. இப்போ ஹேர்பின் பண்ணுறலாம் போட்டு மேலே தூக்கிட்டு போகுதுங்க மலை மேலேங்களை. நான் நாங்கள் கீழே இருந்தோம், இப்போ ஒரு மலை மேலே வந்திருக்கோம். காய்ஸ், இந்த வில்லேஜுக்கு வந்தாச்சுங்க. கல்லாம் டீ போட்டு வச்சுருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு கம்பா இருக்குது. எலக்ட்ரிசிட்டி போர்டும் வச்சுட்டாங்க, பரவாயில்லையே, சூப்பர். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே யாராவது ஒரு வீடு போட்டிருக்காரு. ஓ, கார்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, ஃபா வேறு லெவலுங்கிறீங்க. ஆனால் மக்கள் தான் யாருமே இல்லை. சோலார் ஹீட்டர்னு வச்சுருக்காரு அவர். ஐ திங்க் ஒரு ஹோம் ஸ்டே ரெடி பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். டாக் இதுதான் இந்த கிராமத்தோட பேர். நினச்சி பார்த்தீங்களா, இங்கே கார்லாம் இருக்குன்ட்டு. வெறும் ஒரு 20 to 25 ஃபேமிலிஸ் தாங்க இங்கே இருக்குது. அதுவும் ஒரு 14 kilometers நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணி இங்கே நீங்கள் வரணும். ஒரு போலேரோ இல்லை 4x4 இல்லை நீங்கள் பைக்கில் கூட நீங்கள் இங்கே வந்துடலாம். நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி ஒரு பாலைவனம், நடுவில் வந்து அழகாக ஒரு சின்ன சின்ன வீடுகள், அப்படியே இது பிளான்டேஷன்லாம் பண்ணுறாங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்கும். எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சரி, வந்தீங்கன்னா மொபைல் டவர் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, அண்ட் ஷாப்ஸ் கிடையாது, பேசிக் திங்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணி வரீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் முன்னாடி அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹுண்டரில் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஸோ இங்கே வரணும்னா நீங்கள் ஒரு 14 kilometers இந்த ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டக்கப்புறமா உங்கள் வண்டி கார் எதில் வரீங்களோ அதெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஒரு 3 kilometers வந்து ட்ரெக் பண்ணி அந்த வில்லேஜ் போகணும். எங்களால் போக முடியல, ஏன்னா எங்களுக்கு தெரியல அந்த சைடில் ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அங்கே அங்கேயும் நாங்கள் யாருமே பார்க்கல. பார்த்துருந்தாங்க, நாங்கள் கண்டிப்பாக போயிருப்போம். பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா அங்கே யாராவது ஒரு லோக்கலில் கூப்பிட்டுட்டு ட்ரெக் பண்ணி அந்த வில்லேஜை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அவங்க எப்படி வாழ்கிறாங்க அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வேலையில் நல்லா தண்ணி போகும்னு எனக்கு தெரியுது. இப்போ நாங்கள் போகிறப்ப ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எங்களால் அந்த தண்ணி பார்க்க முடியல. பட் மற்ற டைமில் தண்ணி அந்த கிளேஷியர் உருக்கி அந்த தண்ணியெலாம் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், சவுண்டு பயங்கரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் எங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணி புதுசாக ஒரு பிளேஸ், டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லேஜ், ஒரு ராவா டூரிஸ்ட்லாம் போகாமல் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க. அண்ட் கரண்ட் லைன் கூட இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, இப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ரோடெலாம் போட்டுருவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வி ஆர் லக்கி, நாங்கள் வந்து ஒரு ரா 100 டாக் வில்லேஜை பார்த்துருக்கோம். ஹலோ காய்ஸ், அந்த வில்லேஜில் போனால் யாருமே இல்லைங்க. ஆக்சுவலாக நடுவில் ஒரு வேலி இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் நடந்து போகணும் போல். ஸோ அதனால் இன்னொன்று கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, அங்கேயே பார்க் பண்ணிட்டு பார்த்தோம்.
ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரோனில் போய் பார்த்துட்டு இருந்தாச்சு டெக்னாலஜி இருக்கிறப்ப. கடைசியில் ஆனந்த் ப்ரோ போட்டு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தேன், அவர் ரொம்ப தூரம் போயிட்டார். ட்ரோன் என் பிளேஸ்லேருந்து அங்கே ரொம்ப தூரம் போயிடுச்சா, திருப்பி என் இடத்து கொண்ட இடத்துக்கு பேட்ரி இல்லாமல் ஃபோர்ஸ் லேண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ராக் பார்த்துருக்கீங்களா, ஸோ இந்த ட்ராக் பார்த்துல அப்படியே இறக்கிட்ட வரவே இல்லை கூப்பிட்டு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கல் வீடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இதான் கிராமம்னு நினச்சோம், பட் பார்த்தா கடைசியில் இது கிராமம் இல்லை போல, இன்னும் உள்ளே போனோம். இங்கே முன்னாடி இருந்திருக்காங்க போல ப்ரோ யாரோ, சம்மர் வின்டர் டைமில் இங்கே இருப்பாங்களா இல்லை கேட்டில் வைக்கிறதுக்கான்னு தெரில. பட் அங்கே மேலே இருக்க வீட்டில் ஆனந்த் போய் பார்த்தப்ப சிம்னிலாம் செட்டப் வச்சுருக்காங்களாம், வெளில சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்காங்களாம். ஸோ மனுஷன் தங்கிறதுக்காக தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போலது. ஏதாவது பாம்பு இருக்க போகுது வாங்க. ஸோ இங்கே போகிற வழியில் நீங்கள் ஸ்டில் இந்த ஓல்டு இந்த லடாக்கி ஹவுசஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் நாங்கள் உள்ளே போய் பார்த்தப்ப வீட்டு உள்ளே போனோடனே சிம்னிலாம் இருந்ததுங்க. இவங்களோட ஸ்டைல் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வந்து மெயின் ஏரியா. ஏன்னா வின்டர் டைமில் வந்து ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த கிச்சன் அந்த ஹீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் கிச்சன் வண்டி எப்போதுமே பெருசாக வச்சுருப்பாங்க இவங்க இந்த லடாக்கி ஹவுஸ்லாம். ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ கைஸ் ஹண்டர் டாக் அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு வந்து பார்த்தோம். இதுதான் என்ட்ரி. ஒரு 20 ஃபேமிலி தான் இருக்குது இந்த ஊரில். ஊருன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டில் ப்ரேயர் ஃப்ளாக் நடுவே போட்டு ஹண்டர் டாக் அவ்வளோதான். இது ஒண்டி தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது ஊர் என்ட்ரிக்கு. அங்கேயும் ப்ரேயர் ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்களே, வச்சுக்கோங்க. அங்கேயும் ஏதோ ஒரு என்ட்ரி இருக்கோ தெரியல. ஹலோ மிஸ்டர், நீங்கள் வழி விட்றீங்களா, நான் போயிடுவேன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், கால்லாம் பாருங்களேன் புசு புசுன்னு. ஸோ டபுள் ஹம் கேமரில் சஃபாரி பண்ணுறதுக்கு வேகமாக போயிட்டுருக்காங்க. எல்லா கேமல்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ ஹண்டர்னாலே இந்த கேமல் தான் ஃபேமஸ். இப்போ பார்த்தோம் ரோட்டில் நின்றுது. Will this road go there? Huh? So, எப்படி எங்களுக்கு அங்கே போகிறதுனே தெரில. நடுவில் ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்ததுனால எங்களுக்கு எப்படி அந்த சைட் கனெக்ட் பண்ணணும்னு தெரில. அப்புறம் நாங்கள் பைக்கை வந்து திருப்பியும் பின்னாடி போய் விட்டுட்டு அண்ட் ஃபாஸ்ட்டாக நாங்கள் போனேன். டபுள் ஹேண்ட் கேமரா ஒரு சஃபாரி போயே ஆனோன்ட்டு போனால் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எதுவும் பண்ண முடியல. பட் பரவாயில்லைங்க, நம்ம கேமரா வந்து ராவாகவே பார்த்துட்டோம். அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது, அது ஏதோ ஒரு முள்ளுச்செடி தான் சாப்பிடும் போல், அது அங்கே தான் இருக்குது. ஸோ விண்டர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் அதை ஃபீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்தது, இப்போ வந்து நிறையா வந்துருச்சுங்க அந்த டபுள் ஹேண்ட் கேமரில். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் ஒரு 2-3 வச்சுருக்காங்க. ஏன்னா இதுலேருந்து டூரிசம், அவங்க டூரிஸ்ட் டெய்லி 100 பேர்கிட்ட வராங்களா. ஸோ சஃபாரி இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நல்லா அதில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் அதை ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே இருக்கும்போது விசாரித்தோம் சில பேரை. ஸோ எங்களோட டிஸ்கிட் ஒரு பிரேக் டே அப்படியே இப்படியே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் பேங்காங் போகிறோம். லொக்கேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தெரியல, பார்க்கலாம் மார்னிங் வருமா என்னன்னு சொல்லிட்டு. ரூமு பெட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனால் குளிர் தான் தாங்க முடியல. என்ன பண்ணாலும் குளிருது.